சென்னை தலைமைச் செயலகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு போக்குவரத்து துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், பொங்கல் திருநாளுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக சென்னையில் கோயம்பேடு, தாம்பரம் உள்ளிட்ட 5 இடங்களிலிருந்து ஜனவரி 11 முதல் 13 வரை மொத்தம் 10,300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் பயணிகளுக்காக ஜனவரி 16 முதல் 18 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். 16,768 பஸ் இயக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க. சென்னையிலிருந்து எப்படி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகள் டெய்லி போகுது, அது போக 4,000 சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கிறோம். ஸ்பெஷல் பஸ்ஸஸ் 400 பஸ்ஸஸ், ஆக மொத்தம் 10,300 பஸ்ஸு மெட்ராஸ்லேருந்து. இப்போ வெளியில் வந்து மிச்ச பஸ்ஸு 6,000 சுச்சம் பஸ்ஸு, ஆக மொத்தம் 16,768 வண்டி. அப்புறம் பொங்கல் முடிஞ்சு சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 16/11/2022 முதல் 18/1/2022 வர தினசரி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் 3,797 சிறப்பு பேருந்துகள், ஏனைய பிற முக்கிய ஊர்களிலிருந்து 6,612 பேருந்து, ஆக மொத்தம் 16,709 பேருந்துகள் இயக்கப்படும் திரும்பி வர்றதுக்கு.